ஸ்டீ ஸ்டார் கோல்டு கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ரஜினி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அர்ஜுனமூர்த்தி தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில நான் உங்களெல்லாம் சந்திக்கணுங்கிறதுல மிகவும் விருப்பம் கொண்டுதான் இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கேன். ஏன் இது ரொம்ப முக்கியமான நேரம்னா, என்னால் மிகவும் மதிக்கப்படுவரும் போற்றப்படுவரும் தலைவரும் அண்ணனுமான ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் மன உளைச்சலில் உள்ளார் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிறது மிகவும் ஆர்வத்துடனும் மிக்க ஆசையுடனும் இருந்தாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மருத்துவர்களோட அனுமதியோட அவரால் உடன் செயல்பட வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார். இதை நம்ம எல்லாம் சக அன்பர்கள் எல்லாருமே நம்ம உறவை எப்படி பார்ப்போமோ, நம்ம அண்ணன் தம்பிகளை எப்படி பார்ப்போமோ, அக்கா தங்கச்சி எப்படி பார்ப்போமோ, அந்த மாதிரி உணர்வோடு நம்ம அவரை வந்து பார்க்கணும். ஏன்னா அவரோட ஆசையிலேயோ அவர் தமிழ் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்துலேயோ எந்த விதமான மாற்றுக்கருத்துமே அவர்கிட்ட இல்லை. அதை நீங்கள் எல்லாமே மனசார புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஓய்வு வேணும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கோவிட் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செயல்படுறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது அவர் மருத்துவர்கள் ஆலோசனையை கேட்குறது எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் ஒரு மனித பிறவிதான், நமக்கும் அந்த கஷ்டம் என்னன்னு உணர தெரியும். தயவுகூர்ந்து நீங்கள் எல்லாரும் அவரோட முடிவை வந்து அவரோட உடல்நலம் கருதியே எடுத்த முடிவாக நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மேலும் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டு கண்ணுங்க, ஒரு கண்ணு வந்து மோதிஜிங்க, இன்னொரு கண்ணு வந்து ரஜினிகாந்துங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாச்சும் சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தில் இருந்தவங்க. அந்த ஆர்வம்தான் எனக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி தலைவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இருந்ததுனாலையும் அவர் என் மேலே கொண்டுள்ள அதீத நம்பிக்கையும் அன்பும் காரணமாக தான் நான் அவரோட சேர்ந்து செயல்பட்டேன். இப்போ இந்த சூழ்நிலை மருத்துவரோட ஆலோசனையை கேட்கணுங்கிற நிர்பந்தத்தில் யாரும் அதை எதிர்த்தோ மறுக்கருத்தோ விமர்சனமோ செய்யக்கூடாது என்பது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் எல்லார்ட்டையுமே. காலம் கனியும், இறைவனோட அருள் எல்லாருக்குமே இருக்குது. அவர் எண்ணத்தில் தமிழ் மக்கள் நலமுட இருக்கணுங்கிற ஆர்வம் என்றைக்குமே குறைஞ்சதில்லை. அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தயவுகூர்ந்து இதில் எல்லாரும் தமிழ் மக்களோடு சேர்ந்து அவரோட முடிவுக்கும் அவரோட சூழ்நிலையும் கருதி நம்ம அவருக்கு வேணுங்கிற உதவிகளையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறதாங்க என்னோடய முக்கியமான ஆர்வத்தோட வேண்டுதல். தயவு கூர்ந்து அதை செய்வீங்கன்னு நான் உங்களை மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. என்னோட நிலைப்பாடு அவரோட இருக்கிறதாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஒரு வருத்தத்தில் இருக்காருன்னா அவரை விட்டுட்டு போகிறதுல என்னங்க இருக்குது? கூட இருக்கணுங்க, நம்ம கண்டிப்பாக அவரோட கூட இருந்து அவரோட நலத்தை இருக்கணும். அவர் ஆல்ரெடியே நான் மக்கள் சேவை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு மக்கள் சேவை செய்யும்போது அவருக்கு துணை நிற்கிறதுல என்னங்க தப்பு? அவர் ஒரு மிகப்பெரிய தலைவருங்க, ஒரு பேராற்றல் உள்ள ஒரு மனிதருங்க, அவர் ஒரு ஆன்மீக தேடல் உள்ள ஒரு தலை சிறந்த மனிதர். அவரோட இருக்கிறதுல என்னங்க சங்கோச்சம் இருக்குது? அவரோட தாங்க இருக்கணும், அவரோட இருந்து பயணிக்கணும் தாங்க என்னோடய ஆசை. அதுக்காண்டி தாங்க நான் அவரோட சேர்ந்தேன். இதை நீங்கள் எல்லாரும் மனசில் திருப்பி பாஜக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க, பாஜக உட எனக்கு நெருங்கிய உறவு இருக்குங்கிறது உங்கள் ஊடக பத்திரிகை நண்பர் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எனக்கு பாஜகவில் நான் என்று வணங்கும் என்னோடய குருஜி ஓம்காரானந்த சுவாமிஜி தான் என்னை அந்த கட்சியில் சேர சொன்னார். போதும், நீ தொழில் பண்ணது போதும், உன் குடும்பத்துக்கு வேலை பார்த்தது போதும், நீ நாட்டு மக்களுக்கு எதாவது செய், உனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, உன் அனுபவம் வந்து இளைஞர்களுக்கு அதீதமாக பயன்படும், இவ்வளோ இளைஞர்கள் மத்தியில் உன்னோட செயல்திறனும் உன்னோட செயல்பாடும் அவங்களுக்கு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும், நீ வந்து சேர்ந்து இதுக்கு செய்யன்னு சொன்னார். அன்றைக்கி ஒரு பேச்சு இல்லாமல் என் தொழிலை அப்படியே ஒப்படைச்சிட்டு நான் உடனே போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தேன். அங்கே எனக்கு நன்மதிப்பு உண்டு, எப்போதுமே நன்மதிப்பு உண்டு. ஏன்னா நான் வந்து கோவிட் பீரியடில்
அதீதமாக வேலை பார்த்தா உங்கள் எல்லா உடல் நண்பர்களுக்குமே தெரியும் என்னோடய செயல்திறனும் எவ்வளோ பெரிய செயல்திறன் நான் வெர்ச்சுவல் ரேலி பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து என்னை அறிவுசார் பிரிவில் என்னைய முருகன் அவர்கள் என்னை தலைமை இருக்க வேண்டுனார். அவர் எனக்கு அந்த ஒப்புதல் கொடுத்து எனக்கு அந்த பதவியை கொடுத்தாரு. அதுக்கு அமைப்பு செயலாளர் விநாயகஜி எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்கார். நான் நல்லாவே 100 நாள் செயல்பட்டிருக்கேன். 100 நாள் என்னோடய செயல்பாடில் கொடி ஒளி திட்டம், வாழ்வாதார அடைக்காப்பகம் இதுபோல் பல திட்டங்களை நிறுவி பல லட்சம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புதுமையான விஷயங்களை பூத்தியிருக்கோம். அது 100 நாள் சாதனையாக தினமலரில் வெளிவந்தது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போஸ்ட்டும் தமிழகமும் இங்கே ஒட்டியிருந்தோம். அதனால் சாதனை செய்து தான் நான் இங்கேருந்து வந்தேன். இந்த சாதனையோட முக்கியமான காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் மாற்றம் வேணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அந்த ஆர்வத்துக்கு தலை சிறந்த தலைவராக ரஜினி ஐயா அவர்கள் இருந்ததுனால அவர்களோடு சேர்ந்து பயணிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆர்வம். இதில் வேறு எந்த விதமான சந்தேகத்துக்கோ பேச்சுக்கோ இடமே இல்லைங்க. அதாவதுங்க இது மருத்துவர் ஆலோசனை படி பண்ண முடியுங்க. நம்ம தாய் தந்தையருக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நம்மளே ரெஸ்ட் அடைஞ்சோம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாங்க அவரோட எப்போதுமே பயணிக்க போறேன்னு தான் சொல்லிட்டேன். அவரோட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டேன். தலைமை ஒருங்கிணைப்பாளரா நியமிச்சது யார் சார்? தலைவர் தான் சார். இல்ல சார், அவர்கிட்ட அந்த நீங்க December 3rd வந்து அந்த அறிவிப்பு வெளியானப்போ நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க வீடியோ கிளிப். இல்லங்க, அது இல்ல இல்ல, அது அது இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் அதை தெரியப்படுத்துறேன். நான் நிறைய வீடியோ பதிவுகளை பார்த்தேன். தலைவர் வந்து நான் சொன்னான்னு என்னை கேட்டாங்க. அதை நீங்கள் என்ன என் பேரை சொன்னீங்க, அந்த பொறுப்பை சொல்லலேன்னு மட்டும் சொன்னா அவங்க எடுத்து சொன்னாங்க. இதுதான் உண்மை சார். பாஜக தரப்புலேருந்து இன்னைக்கு காலையில் அழைப்பு வந்ததுக்கு ஒருவேளை மனம் மாறி திருப்பி பாஜகவில் இணையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி எடுத்துக்கலாமா? அதாவதுங்க இன்னைக்கு நான் தலைவரோட ரஜினிகாந்த் அவர்களோட இருக்கதாங்க ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒருத்தர் மன உளைச்சலில் இருக்கார், இந்த மாதிரி ஒரு கடுமையான முடிவு எடுத்துட்டோமே சொல்லும்போது அவரோட இருக்கதாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மன உளைச்சல் நான் ஏன் சொல்றேன்னா தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு ஒரு பெரிய திட்டமிடல் எடுத்து அதுக்கு வேணுங்கிற உழைப்பெல்லாம் போட்டு ஒரு 20 ஆண்டுகளை அதை பத்தி யோசிச்சு இது ஒரு கரெக்டான சமயம் இந்த நேரத்தில் நம்ம மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு ரொம்ப வருத்தம். தமிழக மக்களுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அது கடையில் திடீர்னு வந்து மக்கள் நலன் கருதி என்னால் மற்ற ரசிகர்கள் வந்து நடத்த வைக்க கூடாது அப்படின்ற இந்த வார்த்தையில அது உண்மை என்ன நடந்தது? இல்லைங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் இல்லைங்க, அது வந்து ரொம்ப உண்மை. அவரோட மனசுல எப்படி இருக்குனாங்க, யாருக்கும் நம்மளால துன்பம் என்கிட்டேங்க என்னைக்கிட்டே அவ்வளோ வருத்தப்பட்டாருங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்படுறது பிடிக்கல, ரொம்ப ஒரு மென்மையான மனத்துக்கு உள்ள ஒரு இல்லைங்க அவர் மென்மையான மனது உள்ளவருங்க அவர். அது எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி தெரியும் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதும் நேற்று இன்னைக்கு இல்லை பல நாட்களாக இருக்கிறதா அவரை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்கிறதும் முன்னாடி தெரியும். எதுவுமே 2 நாள்ல ஏற்பட்டது இல்லை, பல மாதங்களாக பல வருடங்களாக இருக்கிற விஷயம் தான். ஒரு நாளில் 2 நாளில் இந்த மனமாற்றம் ஏன் இல்லை? உங்கள் கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அதாவது அவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகப்பட்டாலும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்களே நிறைய பேர் ரசிகர்களாக இருப்பீங்க, இதில் மாற்றுக்கிறது இருக்காது. அவங்க ரசிகர்களோட ஆசை நிறைய இருக்குது. அவரோட சேர்ந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டு மாற்றத்துக்காக உழைக்கணும்னு ரொம்ப கடுமையாக உழைக்கிற மன இயல்போடு இருக்காங்க. அதாவது அவங்க ரசிகர்கள்லாம் அவர் மேலே இருக்க ஒரே ஒரு அன்பை தாண்டி அவங்க எந்த எதிர்பார்ப்புமே அவர்கிட்ட இல்லை. அப்படி உழைக்கிறவங்கள்ட்ட போய் அவ்வளோ உழைப்பு இருக்கிறத ஏதாச்சும் ஒரு விதத்தில் மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சேவை செய்யணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் லெட்டரில் இந்த சேவை தொடரும்னு வேற சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அதில் போய் ரஜினிகாந்த் அவர்களை நம்பி நிறைய ஆதரவாளர்கள் வந்து அவருக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு பெரிய பேனர்லாம் வைக்கணும்னு நிறைய அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நலம் பெற்று மீண்டும் வந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அது வந்துங்க அவருக்கு அந்த ஆர்வம் நிறையா இருக்கு. என்னோட பிரார்த்தனையும் அதுதாங்க, இறைவனோட அருள் அதுக்கு வேணுங்க. சார், பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இந்த மூத்த வயதிலையும் களத்தில் இறங்கி இப்போ அரசியல் பண்ணிக்கிறாங்க. இந்த உடல்நிலையை காரணம் கட்டி திடீர்னு விலகுது இல்லைங்க? அதாவது திடீர் விலகலுங்கிறது உங்களோட வெக்காபுலரி.
அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மருத்துவரோட ஆலோசனை கேட்டாங்க. ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாருன்னா ஒரு ஜாண்டிஸ் இருக்குது நீ வந்து எதுவும் தவறான பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுதாரணும். அதில் போய் அவர் எப்படி திடீர் வள அது கேட்கணுங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவர் நல்லது தானே, அவர் உடம்புக்கு நல்லது தான், அவரை நம்பியிருக்க ரசிகர்களுக்கு நல்லது தானே. ரஜினிகாந்த் வயதுக்கார மட்டும் காரணம் கிடையாது, வந்து அந்த ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு மர்ம வாயிரம். அதாவது ரஜினி அரசியல் வரையினால் வந்து பல கட்சிக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியல. நீங்க வந்து திடீர்னு வந்து ஒரே நாள்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களெல்லாம் இந்த தலைமை ஒருங்கிணைப்பு அவங்கள போட்டாரு, மேற்பாடு அவரை போட்டாங்க, கலந்து ஆலோசிக்காம ஏன் இந்த முடிவு எடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். அப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் வந்து அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து தவத்திரு ரஜினிகாந்த் தான் சொல்லுவேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு தெய்வ குணம் உள்ளவர். எதையுமே எல்லாத்தையும் பேசாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு மனிதரே இல்லை அவர். அதுதான் உண்மை, அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவரோட மருத்துவத்தோட பிரச்சனை என்ன, மருத்துவர்களோட ஆலோசனை என்னங்கிறதெல்லாம் ரொம்பவே வெளிப்படையாக அது எனக்கு அவ்வளோ தூரம் மெடிக்கலாக புரியலைன்னா கூட அவர் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எங்கள்கிட்ட எல்லாமே சார். ரஜினி தேர்தல் சமயத்துல அவருடைய நிலைப்பாடு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, யாரோட யார எந்த கட்சிக்காவது அவர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதாவதுங்க அவர் எப்போதுமே தொடர்ந்து நீங்க அவரை பாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. அது நல்லதா தான் எப்போதுமே யோசிச்சு. 96ல ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு, அதே போல 2021ல ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்பு மட்டும் அதாவதுங்க ஒரு அதாவது தமிழகத்தோட அரசியலில் ஆர்வம் இருக்குங்கிறது ஒரு நாள் கூட அவர் குறைச்சி மதிப்பெடுக்கவே இல்லை தன்னைய. அப்படி இருக்கும்போது அப்புறம் என்ன அதில் சார் சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவதுங்க பிஜேபிக்கு வாய்ஸ் கொடுக்கறது, மற்ற கட்சிக்கு வாய்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தலைவர் வந்து நான் சொல்லுவேன் விளையாட்டாக சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. அவருக்கு ஒரு மனசில் ஒரு சொல் கிடைக்குங்க. நான் அவர்கிட்ட பல முறை சொன்னேன் உங்களுக்கு ஒரு சொல் கிடைச்சா அது என்ன கிடைக்குதோ அப்படியே செய்யுங்கன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் அந்த தாட் உள்ள ஆளுன்னா அவரோட சொல் மனசில் அந்த க்ஷணம் என்னவோ அதாங்க. அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இதை பற்றி பேசுகிறதுக்கோ அதை ஸ்பெக்குலேட் பண்ணி யோசிக்கிறதுக்கோ எந்த வாய்ப்பும் இல்லை. ரஜினிகாந்த் முடிவிற்கு வந்து பல ரசிகர்கள் ஏற்றுக்காமல் போராட்டம்லாம் பண்ணுறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இது ஏன்னா அவர் வீட்டு வாசலில் கூட தர்ணா போராட்டம் பண்ணாங்க. ஏங்க எவ்வளோ உணர்வுபூர்வமான ஒரு மனிதர்கள் அவங்க. நான் பழகியிருக்கேங்க ஒரு இந்த 20-30 நாளையில் அவ்வளோ நெருக்கமாக எல்லாரோடையும் பழகினேங்க. இப்படி ஒரு சேனை தமிழ்நாட்டில் யாருக்காச்சும் கிடைக்குமான எனக்கு டவுட்டு தான். ஆட்சி மாற்றம் அரசு மாற்றம் எப்ப இல்லைன்னு தமிழகத்தின் தலையிட்ட மாற்றம் இல்லாமல் வந்துட்டு அப்படின்னு அவர் வந்து சுயநலமா ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லைங்க அதாவது நான் தான் சார்ட்ட சொன்ன மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் வெக்காபுலரியில் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் வேணால் போட்டு சொல்லுங்க. ஆழமா யோசிச்சு முடிவு எடுக்க திறமை உள்ள ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நீங்க இப்படி இப்படி பேசலாம் அர்த்தமே ரொம்ப ஆழமா யோசிச்சு சொல்லிட்டேனே. நான் அவரோட இருக்கணும், அவரோட சேர்ந்து பயணிக்கணும், அவர் மனசு வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் வர வரைக்கும் நான் அவரோட தான் இருக்கேன். அவருடைய ரசிகர்கள் வந்து அவங்க மேடம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க, இப்போ அதுக்கான ஆலோசனை ஏதாவது அதெல்லாம் எனக்கு உடல் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அவர் திடமா தான் இருக்காங்க, அதுல வந்து குறையில்லை. ஆனால் மருத்துவர் ஆலோசனையை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால அந்த கிளினிக்கல் ரெஸ்பெக்ட் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை ஒழுங்காக பண்ணி சக பொறுப்பாளரான தமிழறிஞர் அதாவதுங்க உங்களுக்கு தமிழறிமணி ஐயாவை ரொம்ப பேருக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ரொம்ப ஒரு ஆத்மபூர்வமாக பேசக்கூடியவர். எதையுமே அவர் வந்து ஒரு வெளிப்படையாகவும் சொல்லுவார். நானும் எனக்கு குறைந்த கால பழக்கத்திலே எனக்கு அவர் மேலே அதீத மரியாதை வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அவரே எங்கள் குடும்பத்தில் ஒரு மனுஷனை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு அன்பு வந்திருக்கு. அவருக்கும் என் மேலே அந்த மாதிரி ஒரு அன்பு வந்திருக்கு. ஒரு ஆத்மபூர்வமாக இருக்கவர். தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ஒரு ஆர்வத்தில் இருக்கவரோட வெளிப்பாடாக தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய. நான் தான் சொன்னேன் டோன்ட் யூஸ் த வேர்ட்ஸ் ஆஸ் கிவன் பை எனிபடி, யூஸ் ஒன்லி யூஸிங் யுவர் ஓன் ஹார்ட். ஏன்னா பிகாஸ் இந்த டீமே எங்கள் மூணு பேருமே இந்த உறவோட பலமே என்னென்னா ஒரு ஒரு உணர்வுபூர்வமான உறவு. இது எந்த எதிர்பார்ப்போ இல்லை காரியமாகவோ யோசித்து இந்த உறவு வரவே இல்லை. ஏதோ ஒன்று செய்யணும், மூணு பேர் சேர்ந்து செய்யலாமே அப்படிங்கிற உணர்வு தான் இதில் இருந்தது. சரி, இப்போ அவங்க சொல்றது உடனே ஒரு ட்விட் ஒன்னு போட்டு காட்டுறாங்க.
அதாவதுங்க இந்த ஸ்பெகுலேஷன் நீங்கள் ரஜினி சார் இருக்கும்போதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரி இது ஒரு வே ஆஃப் ஸ்பெகுலேஷன் தானே ஒழிய இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க. ஒரு கண் மோடி இன்னொரு கண் ரஜினின்னு சொல்லுங்க. ஆமாங்க. இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து மோதிஜி ஐயா ஒரு கண்ணும் ரஜினி ஐயா இன்னொரு கண்ணும் சொன்னது காரணம் என்னென்னா, நம்ம வந்து நான் ஒரு விஷன் ஓரியன்ட் பர்சனாலிட்டி. எனக்கு ஒரு நல்ல விஷன் வேணும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம்னா, ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணுங்கிற ஆசையில் வந்தமே ஒழிய, நான் அடிக்கடி பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கும்போது சொல்லியிருக்கேன், நான் உழைக்க வந்தேன் புழைக்கவில்லை. இந்த கான்செப்ட் நான் தொடர்ந்து பல முறை என்னோடய நிர்வாக தலைவர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சு மோதிஜியா இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பணி பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். நம்ம வேணால் கண்ணை மூடிக்கிட்டு யோசிக்கலாம், ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா அவர் செய்த செயல் எல்லாமே தெரியும். நான் வந்து ஆத்ம நிர்மார் ப்ரோக்ராம் முழுக்க வெர்ச்சுவல் ரேலி பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து நான் பல ப்ரோக்ராமை அதை ஈடுபடுத்தி பண்ணியிருக்கேன். என்னோடய வாழ்வாதார அடைக்காப்பகம் ப்ரோக்ராமில் முழுக்க முழுக்க அவரோட செயல் திட்டங்களை ஸ்மார்ட் ஸ்லம் இன்குபேஷன் சொல்லி ஸ்மார்ட் ஸ்லம்முக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அதில் 2500 பேர் ஒரு ஸ்லம்முக்கு எடுத்து 1,700,000 பேர் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மிகப்பெரிய திட்டமிடல் நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் செய்யும்போது ஒரு அதிகாரத்தில் இருக்கும் மோடி அவர்களோட உணர்வு ஆழமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரக்கூடிய விஷயங்கள் செஞ்சுருக்காருங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஒரு இந்திய பார்வையில் பார்த்தா மோதி ஐயாவையும், ஒரு தமிழகத்தோட மாற்றத்தின் பார்வையாக பார்த்தா ரஜினி ஐயாவையும் என்னால் மறக்கவே முடியாது. இயல்பில் இது மாடல்லாம் இல்லை, இது இதெல்லாம் வந்து மாடலே கிடையாது. இங்கே எதுவும், அதாவது நல்ல திட்டம், மக்களுக்கு பயனுள்ள திட்டம், இவ்வளோதான் மேட்ரு. மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருந்தால் அதுக்கு எதுக்கு அந்த மோதியோட திட்டம் அப்படி இப்படின்னு பேர் போடாமல், யார் பயனுள்ள திட்டத்தையும் மக்களுக்கு கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம செய்யணும், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுங்க இல்லை, நம்ம வந்து இப்போ இந்த மீட்டிங்கோட பர்பஸை என்னோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரஜினி ஐயாவோட நான் பயணித்த காலம் இதை பற்றி பேசுனது தானே ஒழிய, இதை தாண்டி நம்ம பேசுறல எதுவும். அதெல்லாம் இல்லை இல்லை, நான் அதெல்லாமே நீங்கள் சாரோட விளக்கமான ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, ட்விட்டரில் கொடுத்துருக்காங்க, அதில் எல்லா பாயிண்ட்டுக்குமே ஆன்சர் இருக்கு. அதை தாண்டி நான் சொல்றது இல்லை, கட்டாயப்படுத்திங்கிற வார்த்தையிலே நீங்க யோசிக்கணும். யாரு யாரு பேருமே சொல்லல, ஜெனரலா சொன்னதுக்கெல்லாம் அவங்க பேரத்துக்கு நம்ம போட்டுக்க கூடாது. அவருக்கு அவர்கிட்ட நானே கேட்டிருக்கேன், எனக்கே ஆச்சரியம், எனக்கே ஆச்சரியம். இன்னைக்கு நான் உங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும், எல்லா அரசியல் வல்லுநர்களையும் அவர் தெரியும், அரசியல்வாதிகளையும் மிக நெருக்கமாக தெரியும். அவரே ஒரு நாள் கேட்டேன், அவர் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஹன்ச்சில் ஒரு விஷயம், நான் ஒரு மாதம் இன்றைக்கி தேதிக்கு கரெக்டான அனுபவசாலியாகவும் இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு டெக்னாலஜி இன்னவிட்டபிள்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் அரசியல் பார்வைக்கு தமிழறிமணி ஐயா மாதிரி ஒருத்தரையும், ஒரு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி உலகத்துக்கு டெக்னாலஜியை கலந்து தான் அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மிக்க புரிதல் உள்ள என்னையும் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அவர்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்டதே இல்லை. சார், மருத்துவ அறிக்கை மட்டும் காரணமா இல்லை குடும்ப உறுப்பினர்கள் எதுவும் நிர்பந்தம் இருக்கா சார்? சார், ரஜினி மீது நம்பிக்கை வைத்த ரசிகர்கள்
உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?